விடைகொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே, பறவைகள் கூடே. அந்த பறவைகள் கூடெல்லாம் காசா பகுதியில் எங்கே இருக்குன்னே தெரியல. மரங்கள் எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. கட்டடங்கள் எல்லாமே இருந்தது, இப்போ இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. மனிதர்கள் இங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க எழுப்பக்கூடிய அலறல் சத்தம் மட்டும் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் மனுஷங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக, இந்த பாடல் வரிகள் தான் என் காதில் விழுந்துக்கிட்டே இருந்தது. விடைகொடு எங்கள் நாடே அப்படிங்கிற பாடல். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காசா பகுதியில் இருந்து மக்கள், எவ்வளோ பெரிய நீ பணக்காரனாக வேணா இருந்துட்டு போ, கார் வச்சுட்டு போ, பங்களா வச்சுட்டு போ, ஒரே ஒரு மூட்டையில் நாலஞ்சு துணி எடுத்துட்டு கண்ணில் கண்ணீரோட குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்காங்க தெற்கு பகுதியை நோக்கி. நீங்கள் போகாதீங்க அப்படின்னு ஹமாஸ் சொன்னால் கூட அதெல்லாம் கேட்காம டைரக்டாக வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக காசா பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நடந்தே போகிறாங்க. என்ன ஒரு பரிதாபமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் வந்து முன்னெடுக்க போகுது. பிரம்மாண்டமான பீரங்கிகள் ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க, உள்ளே என்ட்ராக போகிறாங்க இஸ்ரேல். இதுக்கு முன்னாடி வான்வழி தாக்குதலை தாண்டி இப்போ தரைவழி தாக்குதலுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது அவ்வளவு எளிதான விஷயங்கள் கிடையாது அப்படிங்கிறதையும் உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாடுகளும் எச்சரிக்கை விடுக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மீனுடைய வாய் திறந்திருக்கக்கூடிய வாய்க்குள்ள நீங்கள் நுழைஞ்சிருக்க மாதிரி தான். அது எளிமையாக வந்து உங்களை கவிக்கொள்ளும், அதற்கு பிறகு அது வாயை மூடிடும், உங்களால் வெளியில் வர முடியாது அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் படையை பற்றி முழுமையாக அறிந்த நபர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கிடைச்சிருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் 2005 இருந்து, இது எல்லாமே பத்திரிகை செய்திகள் தாங்க, நம்மளா எதுவும் கற்பனையாக சொல்லலை. 2005 இருந்தே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற அந்த மாதிரியான வெப்சைட்டுகளில் இருந்து தான் இதெல்லாம் இந்த தரவுகள்லாம் எடுக்கிறோம் நம்ம. 2005-06 தொடக்கத்தில் இருந்தே அவங்க என்ன பண்ணுறாங்க, சுரங்கங்கள் தோன்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. யாரு? ஹமாஸ் அமைப்பினர். அதற்கு பிறகு அதையே தங்களுடைய வீடுகளாக மாத்துறாங்க. இந்த சுரங்கங்கள் எப்படிப்பட்ட சுரங்கங்களாக தெரியுமா இருக்கு? தரையிலிருந்து, சர்ஃபேஸில் இருந்து 30 மீட்டர்ஸுக்கு அடியில், அதாவது கிட்டத்தட்ட 100 அடி ஆழத்திற்கு கீழே சுரங்கங்கள் தோன்றாங்க. இந்த தோன்றின சுரங்கத்துக்குள்ளேயே தங்களுடைய ஆயுதங்களையும் மூலப்பொருட்களையும் பதுக்கி வைக்கிறாங்க. அங்கேயே ஆயுதங்கள் செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பைப் லைன் இருக்குல்ல, அந்த பைப் லைனுக்குள்ளே ஆயுதங்களை சொருகி வைக்கிறாங்க. இப்படி வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் என்ன தெரியுமா பெரிய பியூட்டி, எகிப்தில் வந்து மேலே வந்து மக்கள் யாரும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எகிப்தில் ஜோர்டானுடைய எல்லைப்பகுதியில், சிரியாவினுடைய எல்லைப்பகுதிகளெல்லாம் சுவர் எழுப்பி வச்சுருக்காங்க. இந்த சுவர்கள்லாம் எப்படிப்பட்ட சுவர்களாக இருக்குன்னா, 20 அடி ஹைட்டில் இருக்குங்க. அதற்கு பிறகு தரைக்கு கீழே 60 அடி ஆழத்துக்கு அதே சுவரை வச்சுருக்காங்க. அப்போது எதற்காக இந்த சுவர்கள் எல்லாமே 60 அடி ஆழத்துக்கு வந்து தோண்டி அதற்கு கீழே சுவர்கள் போட்டு வச்சுருக்காங்கன்னா, உள்ளுக்க கூடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போராளிகளும் மக்களும் வந்து உள்ளே கூடி சுரங்கங்கள் வழியாக உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே எகிப்துக்கு, சிரியாவுக்கு, ஜோர்டானுக்கெல்லாம் தகவல் கிடச்சிருக்கு. அப்போது கடந்த 18 ஆண்டு காலமாக தொடர் முயற்சி, அதற்கு பிறகுதான் இப்போ வந்து ஆயுதங்கள் ஏந்தி போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹமாஸ் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்குது. இது ரொம்ப பிளான் பண்ணி, பக்காவாக பிளான் பண்ணி இந்த விஷயத்தை ஹமாஸ் போராளிகள் செஞ்சுருக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை ஹமாஸ் முன்னெடுக்கிறாங்கன்னா அவங்க எந்த விதமான பிளானும் இல்லாமல் செய்வாங்களா? ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு இப்போ வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. மிடில் ஈஸ்டில் இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, அன்னா ஃபாஸ்டர் அப்படிங்கிறவங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் ஹோசைன் அமீர் அவர் டைரக்டாக லெபனான் போயிருக்காரு. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய லீடர் ஹசன் நசருல்லா அவரை டைரக்டாக போய் அவர் சந்திச்சிருக்கார். இப்படி இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வெகு நேரம் நடந்திருக்கு. அதில் ஆயுதங்கள், அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா ரெடியாக தான் இருக்காங்க.
ஹமாஸினுடைய அழைப்பு எப்போ வரும் அப்படின்னா அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ அழைப்பு கிடைச்ச உடனே அங்கிருந்து உள்ளே என்ட்ராயிடுவாங்க. ஏற்கனவே தெற்கு லெபனான இஸ்ரேல் தாக்குச்சுங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாச்சு. ஆனால் அதை இஸ்ரேல் வந்து அதற்கு பிறகு அது அப்படியே சத்தமே இல்லாமல் அந்த செய்தியை மறைச்சிட்டாங்க. இந்த நிலைமையில தான் ஹிஸ்புல்லா இன்னும் தாக்குதல் நடத்தலை, அப்படியே ஹமாஸ் கூப்பிட்டாங்கன்னா அவங்க உள்ளே என்ட்ராக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிட்டு இருக்கு. சரி, சுரங்கங்கள் இருக்குன்னு சொன்னனே எவ்வளவு சுரங்கங்கள்னு யாராவது கேட்டிங்களா? கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பதிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் கிடைத்த தகவல் அடிப்படையில் 2500 சுரங்க பாதைகள் காசா, பலஸ்தீன், இந்த பக்கம் சிரியா, ஜோர்டான், எகிப்து பகுதிகள் எல்லாத்துலேயுமே 2500 சுரங்கங்களை ஹமாஸ் போராளிகள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல். அவ்வளவு எளிதாக ஹமாஸ் போராளிகளை வந்து இது பண்ண முடியாது. அதே நேரத்தில் அவங்க தோண்டின சுரங்கங்கள் எல்லாமே ஹைடெக் டெக்னாலஜியை வச்சு கட்டியிருக்காங்க. அவ்வளவு எளிமையாக ஒரு பீரங்கியை வச்சோ, ஒரு பெரிய பெரிய ஆயுதங்கள் வச்சோ தரையில் வந்து, நீங்கள் தரையில் பாம்பு போடலாம், ஆனால் தரையில் வந்து தரைக்கு கீழே இருக்கக்கூடிய சுரங்கங்களை அழிக்கிறதுக்கான டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் இஸ்ரேல்கிட்ட இருக்காங்கிறது தெரியாது. ஏற்கனவே 30 சுரங்கங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு தான் இஸ்ரேல் சொல்லியிருக்காங்களே தவிர 30 சுரங்கங்களை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை. சுரங்கங்களை கைப்பற்ற முடியும், ஆனால் சுரங்கங்களை அழிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ரெண்டாவது, ஒரு சுரங்கத்தின் வழியாக போனாங்க அப்படின்னா அவங்க எந்த சைட்லேருந்து வெளியில் வருவாங்க அப்படிங்கிறது ஹமாஸ் போராளி குழுக்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு இந்த சுரங்கப்பாதைகள் மூலியமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுங்கிறது அவங்களே முதலையினுடைய வாய்க்குள்ளே போய் அகப்பட்டுக்கிற மாதிரி தான். ஸோ இந்த விஷயந்தான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு தகவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 300,000 இராணுவ வீரர்களையும் அந்த அவுட்டர் சைடில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோனு, எக்யூப்மெண்ட்டு, இது எல்லாமே ஹமாஸ் கிட்ட எடுபடாது அப்படிங்கிறாங்க. ஹமாஸ் வந்து ஹோம்மேடாக தயாரிச்சிருக்கக்கூடிய AK-47லாம் வச்சுருக்காங்க கையில். ஸோ வந்து கிரினேட்ஸ் அண்டு ட்ரோன்ஸ் அண்டு பேராகிளைடர்ஸ் இது எல்லாமே அவங்க கையில் இருக்குது. இஸ்ரேல்கிட்ட இதை விட அதிகமான ஆயுதங்கள் இருந்தாலும் எதிரியினுடைய தாக்குதலை சமாளிக்கிறது வேற, எதிரியினுடைய இடத்துக்குள்ளே போய் சண்டை போடுறது வேற. அப்போ மக்களையெல்லாம் வெளியில் போகணும்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அந்த நிலத்தை பூரா அபகரிக்கணும்னு நினைக்கக்கூடிய இஸ்ரேல் அடுத்த கட்டமாக காசாவினுடைய எல்லைப்பகுதிக்குள்ளே நுழையும் போது அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலையினுடைய வாயில் கையை வைக்கிற மாதிரி தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்களும் இன்னைக்கு மசூதியில் உட்காந்துக்கிட்டு தொழுகை நடத்தியிருக்காங்க. அந்த தொழுகையை தொடர்ந்து அல் அக்ஸா அப்படிங்கிற அந்த மசூதியை சுற்றிலும் பேரணி நடத்துவதற்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கு. இப்படி வந்து அல் அக்ஸா அப்படிங்கிற மசூதியை சுற்றி பேரணி நடைபெற்றதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பட் அந்த அழைப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறது செய்தியாக வெளியாயிருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, நெதன்யாகு அவருடைய பதவி வந்து காலியாக போகுது அப்படிங்கிற செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை இந்த போர் தேவையில்லாத போர், தேவையில்லாமல் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற நடவடிக்கையில் நம்ம தான் போய் மசூதியினுடைய முகப்பு வாயிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் செருப்பு போட்டு நடந்து அந்த இஸ்லாமியர்களை காயப்படுத்தியிருக்கோம். ஸோ நம்ம சைடும் தப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து சில இஸ்ரேலிய அமைச்சர்கள் வந்து பதவி விலகிறதுக்குன்னு சொல்லிட்டு ராஜினாமா கடிதத்தெல்லாம் கொடுத்துருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. இதை நெதன்யாகுவினுடைய கவர்மெண்ட் வந்து இன்னும் ஏற்றுக்கலை. அப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவருடைய கவர்மெண்ட்டே காலியாயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் என்ன மாதிரியான ஆதரவு, யாருக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவின் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய கேரளா அரசாங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான நடைமுறைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஃப்ரான்ஸு, தென்னாப்பிரிக்கா, ஜெர்மன், இங்கே ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே ஹமாஸுக்கு ஆதரவான போராட்டங்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. யூகேல கூட இஸ்ரேலுடைய கொடியை இறக்கி பாலஸ்தீனத்தினுடைய கொடியை வந்து ஏற்றி அழகு பார்த்துருக்காங்க மக்கள். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிசி சுனக்கால எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயந்தான். 55 இஸ்லாமிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்தார்கள் என்றால் இங்கே இஸ்ரேல் வந்து கப்சுப்புன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. அரபு நாடுகள் ஒன்று கூடுமா, இல்லை இதை எல்லாத்தையும் தனித்தனியாக நின்று வேடிக்கை பார்க்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்லாமிய நாடுகள் அதாவது அரபு நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை
யார் பதிவு பண்ணுறாங்கன்னா பொருளாதார நிபுணர் அம்ப்ரோஸ் ஈவன்ஸ் பிரிட்சார்ட் அப்படிங்கிற ஒருத்தர். நான் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு எனக்கு தெரில, பட் வந்து அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு ஆயில் கிரைசிஸில் தான் பெரிய அளவில் ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு உள்ளே என்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா ஈரான், ரஷ்யா, சைனா இந்த மூன்று பெரிய நாடுகளும் ஒன்று கூடும். அப்படி ஒன்று கூடும்போது இது உலக அளவில் எண்ணெய் பற்றாக்குறையையும் எண்ணெய் ஏற்றுமதிகளையும் அரபுலக நாடுகள் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சிருவோம். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா மட்டுமல்ல உலகத்தினுடைய எல்லா வல்லாதிக்க நாடுகள்லையுமே இந்த ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சமூட்டக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த முடிவுகள் எல்லாத்துக்குமே காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் மேல பொருளாதார தடை விதிக்கிறதுக்கும் வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வேணால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் வந்து களமிறங்கலாம், பட் சொந்த நாட்டு மக்களே வந்து அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டை ஆதரிக்காமல் இருக்கும்போது ஏன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அமைச்சரையே வந்து துரத்தி அடித்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி சொந்த நாட்டு மக்களே வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு ஆப்போசிட்டாக வந்து நின்றாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே கலண்டு ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஏன் ஈரானில் இப்போது எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அந்த எலெக்ஷன் வந்து வரக்கூடிய எலெக்ஷனை நான் முன்கூட்டியே நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர் ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்துருக்கார். இது எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா செஞ்சிலுவை சங்கம்னா இங்கே மருத்துவமனைகள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு பெரிய வந்து புக் ஷாப் ஒன்று இருக்குது. அந்த புக் ஷாப் மேலே இஸ்ரேலிய இராணுவம் வந்து பிளான் பண்ணி தாக்குதல் நடத்துனாங்க. புக் ஷாப் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இஸ்ரேல் இராணுவத்துக்கு எப்படி மனசு வருதுன்னு எங்களுக்கு தெரியலேன்னு வருத்தப்பட்டு சில செய்திகளை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ எப்படி வந்து இலங்கையிலாம் வந்து ஒரு பெரிய இது அது பேர் என்ன நூலகம்லாம் அந்த நூலகம்லாம் வந்து இடித்து தள்ளினாங்களோ எரிச்சாங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் வந்து டைரக்டாக வந்து காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய புத்தக நிலையம் மீது அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு பதிவாக இருக்குது. நூலகம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புத்தகங்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ பள்ளிக்கூடங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து நூலகங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் காசாவில் இருந்தும் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லாஸ்ட்டை தான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் ஒன் ஹவரில் ஹைடெக்கான ஆயுதங்களோட அதான் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது புனித போர் அப்படிங்கிறத ஏற்கனவே ஹமாஸ் அறிவிச்சிருந்தாங்க. தொழுகை வந்து சரியாக 1:30 ரெண்டு மணிக்குள்ளே முடிஞ்சது மதியத்துக்கு பிறகு. அதற்கு பிறகு அவங்க அட்டாக் ஆரம்பித்து இப்போது ஹை ப்ரொஃபைலோட வந்து அட்டாக் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. வித்தியாசமான ஆயுதங்கள்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இஸ்ரேல் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேல் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகவே கிட்டத்தட்ட ஒரு 4 hours வந்து கப்சுக் பண்ணிருந்தாங்க. இந்த 4 hours பயன்படுத்தி தான் மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இஸ்ரேல்கிட்ட 3 லட்சம் இராணுவ வீரர்கள் புதிதாக வந்தாலும் அவங்க எந்த விதமான ஒரு வீட்டில் இருந்து ஒரு இராணுவ வீரர் திடுப்புன்னு வந்து இல்லை போர் கூப்பிட்றாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண குடும்பஸ்தனுக்கு எந்த மாதிரியான ஆயுதங்களை வந்து கையாள முடியும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் இஸ்ரேலில் இருக்குது. பட் இங்கே வந்து ஹமாஸை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட இதுக்காக 18 வருஷம் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சுரங்கப்பாதைகளையும் 2005 ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு அந்த நியூஸை படிக்கும் போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து மனசில் ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய தாய் நிலத்தை மீட்கணுங்கிறதுக்காக போராட்டம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து காசா ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பெரிய அளவிலான ஆச்சரியம்தான். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அந்த போராளிகள் வந்து தன்னுடைய வெற்றியை நோக்கி பயணப்படுறாங்க. அவங்களுக்கு உதவுறதுக்கு ஹிஸ்புல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்திகள் எல்லாமே அமைதியாக அதை பொறுமையாக வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா மட்டும்தான், ஜோ பைடன் மட்டும்தான் சில விஷயங்களில் பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி அவர் ஏன் இவ்வளோ தூரம் பொய் சொல்லணும், எலெக்ஷனில் அவர் ஒரு வேட்பாளராக வேற நிற்கிறாரு. ஸோ அந்த வாக்குகளை திரட்டுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்களா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க்கும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே எல்லாத்துலேயும் அரசியல் இல்லாமல் இல்லை, அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை.
அப்படிப்பட்ட சூழ்நிலை சாதாரண ஒரு மக்கள் ஒரு பச்சை குழந்தைக்கு வந்து பால் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத அளவுக்கு வந்து அங்கே மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லை, கரண்ட் இல்லைங்கிறதுனால காசா ஏரியாவிலிருந்து தெற்க நோக்கி மக்கள் வந்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதனையோடு இந்த எபிசோடை நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. மக்கள் எல்லாமே பாதுகாப்பாக 11,00,000 மக்கள் எப்படி 24 மணி நேரத்துக்குள்ளே போக போகிறாங்கன்னு தெரியல. மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாமே தன்னுடைய தாய் நாட்டை நேசித்து அங்கேயே இருக்க போகிறதா அறிவிப்பு சில பேர் கொடுத்திருக்காங்க. போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படி இரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து இதை தாண்டி அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப மனதை உருக்கக்கூடிய செய்திகளாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் இறைவனை வேண்ட வேண்டிய சூழலாக இருக்குது. காசாலையும் சரி இஸ்ரேலையும் கூடிய விரைவில் அமைதி திரும்பணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் எல்லாருடைய ப்ரேயரும் கூட. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.